அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் மற்றும் சவுக் மீடியாவினுடைய ஆசிரியர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார், அரசியல் களத்தில் தேர்தல் பிரச்சாரத்திலையுமே இப்போ ஆளுநர் ஆர் என் ரவியோட பிரச்சாரம் அவரை வச்சு நடக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. நடக்கக்கூடிய விவகாரங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல? ஆர் என் ரவி அவர்கள் அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து மோஸ்ட் சீனியர் ஆஃபீஸர், கேரளா கேட்டரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணவர், நேஷ்னல் அட்வைசரு டெபுட்டி அட்வைசராக இருந்தவர், ஆசிய நாடுகளுக்கான அந்த பாதுகாப்பு கவுன்சிலரில் இருந்தவர், ரொம்ப ஒரு அனுபவமிக்க ஒருத்தர். அவரை இங்கே கவர்னராக போடும்போதே இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நெருடல் தான், என்ன காரணத்துக்கு ஒரு ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஐபிஎஸ்ஸை போடுறாங்க அப்படின்னு. அவர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இது சில விஷயங்களில் அவருடைய அதாவது வழக்கமாக பாஜகலேருந்து ஆளுநர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியும். ஒருத்தர் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுற அளவுக்கு போனார்ல கேரளாவில், கேரளாவில் கருப்புக்குடி காட்டினது. ஒருத்தவங்க ஆட்சியே கையில் எடுத்துக்கினாங்க, அவர் தான் கிரண்பேடி. இன்னொருத்தவங்க பாதி கையில் எடுத்துக்கிட்டாங்க, பாதி ஒரு மாதிரி போயிருந்தாங்க தமிழிசை. அங்கே தெலுங்கானாலாம் இல்லாதெல்லாம் பண்ணாங்க, அவங்கள எடுத்து கோர்ட்டுக்கே போச்சு கவர்மெண்ட்டு. இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் அவரே சட்டசபை கூட்டுறது டேட்டை அறிவித்தார். சட்டசபை கூட்டுவதற்கான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவர், அந்த எம்எல்ஏக்களுடைய தலைவர், முதலமைச்சருக்கு தான் உண்டு. அவங்க அந்த மாதிரி கூட்ட போகிறோம், அந்த டேட்டில் நீங்கள் வந்து கலந்துக்கணுன்னுவாங்க. எல்லாமே கவர்னருடைய ஆணையின் படி அப்படின்ற மாதிரி ஒரு நாம் இருக்கிறதுனால கவர்னர் வந்து முறையாக அன்றைக்கி சட்டசபை கூடுதுன்னு அறிவிப்பான வெளியிடுவார், அவ்வளோதான். ஆனால் அவரே வந்து கூட்டது டேட்டு கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் பன்வாரிலால் புரோஹித் பண்ணார், அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் எனக்கு என்னென்னு ஆளுநர் வந்து அதுக்கு முன்னாடியே சனாதனம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசினார், அது வந்து ஆளுநர் பேச வேண்டியதில்லை அப்படின்னாங்க. அது ஒரு பார்ட்டு ஓடிட்டு இருந்தது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செஞ்சு உத்தரவு போட்டோன்னா உச்சத்துக்கே போயிட்டாங்க. அதாவது ஆளுநர் திமுகவை கண்டிக்கிற விமர்சிக்கிறவர்கள் கூட என்ன தான் கண்டிக்கிற விமர்சித்தாலும் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆளுநர் நடக்க முடியாது, அரசியலமைப்பு சட்டம் அதை சொல்லலை அப்படின்னு எல்லாருமே அதை பேசினாங்க. கடைசியில் ஆளுநர் வந்து உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு ஆளுநருக்கு அந்த விஷயத்தில் வழிகாட்டுதலை கொடுத்தது, உங்கள் வேலை இது கிடையாது, அதை முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர். ஆனாலும் இவர் அமைச்சராக நீடிக்க தார்மீக அடிப்படையில் இது இல்லை, நாங்களும் கருதுகிறோம், ஆனாலும் தீர்மானிக்க வேண்டியது முதலமைச்சர்ன்றதுனால நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் வச்சுருந்தார்னு வச்சிங்க, ஜாமீனுக்காக ரிசைன் பண்ண வச்சாங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, அவர் வந்து மசோதாக்களை நிறுத்தி வச்சுருக்காரு அப்படி இப்படின்னாங்க. அதிலே இவங்க சொன்னதில் பாதி மறைச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. என்ன மறைச்சாங்கன்னா ரம்மி பில்லு வந்து மறைச்சிட்டாரு, ரம்மி ரவி இப்படிலாம் பேசுனாங்க. ரம்மின்றது வந்து ஸ்கில் கேம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு உலகம் ஃபுல்லாகவே. உங்களை ஏமாத்துகிற கேம் கிடையாது, அது ஸ்கில் கேமு. அது வந்து ஒரு சாஃப்ட்வேரு, அந்த சாஃப்ட்வேர் வந்து வெளிப்படையாக அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த கேம் விளாட்றவங்க பார்த்துக்கலாம். அது குறிப்பிட்ட கண்காணிப்பு கவர்மெண்ட்டுடைய அந்த கண்காணிப்பு இதில் அவங்க வந்து கண்காணிச்சிக்கலாம், அதில் எந்த திருகுத்தால வேலையும் பண்ணி ஏமாற்ற முடியாது, இது ஒரு ஸ்கில் கேம் அப்படின்றது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு தீர்ப்பளிச்சிருக்கு. இவங்களுக்கு என்னென்னா இதை வச்சு நான் அரசியல் பண்ணுன்ட்டு ரம்மி, ஐயோ ரம்மி நல்லா பாருங்கள் இவங்க செத்துக்கிட்டார், அப்போ தான் அதிகமாக வரும் தெரியுமா, ஒருத்தர் செத்துட்டார் இங்கே செத்துட்டார். இப்போ எங்கள் காவலர்கள் பேராக வர வேறு, இப்போ ரம்மியில் யாரும் சாவலை போல, இப்போ ரம்மி இருக்குது தெரியும்ல, என்ன விளையாடுறாங்க, யாரும் இப்போ சாவலை. என்னென்னா இவங்க உருவாக்குறது, அப்போ அவங்க குடிச்சிட்டு மது குடித்து குடும்பம் அழியலையா சாவலையா இருக்குதுல்ல. ஆனால் அதெல்லாம் கிடையாது, ரம்மி ஐயோ இப்போ போத மருந்துல சாவலையா, இளைஞர்கள் வாழ்வு கெடுலையா, ஐயோ ரம்மி அம்மம்மா ரம்மி நீட்டு மாதிரி ஐயோ நீட்டு ஐயோ நீட்டுன்ற மாதிரி பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார், அதில் அந்த பில்லு வந்து ஸ்கில் கேமு, இது வந்து நான் இவங்க தடை பண்ணி சட்டம் போட்டாலும் நிற்காது, நிற்காத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி சைன் பண்ண முடியும். அப்புறம் ரம்மி வச்சுருக்க அந்த கம்பெனிஸ் வந்து இவரை பார்த்து பேச சொல்லணுன்றப்போ மத்திய அரசுக்கு இவர் ரெஃபர் பண்ணணும், அதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு அவங்க கருத்துக்களை கேட்குற, அவங்க இதே கருத்து தான் சொல்கிறாங்க. அதை இது பண்ணி இவர் மத்திய அரசுக்கு தள்ளி விட்டார் அந்த பில்லை, நீங்கள் முடிவெடுத்துக்கணும். மத்திய அரசும் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்க, மாநில அரசுக்கு இது சம்மந்தமாக சட்டம் இயற்ற அதிகாரம் கிடையாது,
நாங்கள் தான் முடிவு பண்ணோம், அதில் ரெகுலேட் தான் பண்ண முடியும், நாங்கள் தடை பண்ண முடியாது, ஏன்னா அது ஸ்கில் கேமு அப்படின்னு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஊற்றுனாங்க அப்படியே ஆய்வு நீங்கள் ஓட்டினாங்க பத்திரிகையாளர் மாதிரி கொண்டு. இந்த விஷயம் என்னன்னே தெரியாமல் இது ஒரு பார்ட்டு. டிஎன்பிசி தலைவராக சைலேந்திர பாபு நியமித்து ஒரு நியமனம் பண்ணுறாங்க. சைலேந்திர பாபு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த பதவி காலியாகவே வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அவரை நியமிக்கணும். அவர் ரிட்டையர் ஆகும் போதே 62 வயசு 61.5 வயசு ஆகிடுது அவருக்கு. அதில் டிஎன்பிசி தலைவர் பதவி அதிகபட்சமாக 62 வயசு இல்லை 6 வருஷம். 6 மாதத்துக்கு இவரை எதுக்கு போடணும்? இன்னொன்று, இது வந்து ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய பதவி, குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் இருக்கிற மாதிரி யாராவது இருக்கட்டும் அப்படின்னா அந்த இதை திருப்பி அனுப்புகிறார். இவங்களுக்கு பிடிவாதம். அப்புறம் அந்த விவகாரம்லாம் வெளியில் வருது. சரி, நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, இப்போ வரைக்கும் டிஎன்பிசியில் தலைவர் நியமிச்சிருக்கீங்களா? அன்றைக்கி ஐயோ சைலேந்திர பாபா நியமிக்கல, ஆளுநர் தலையிட்டார் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்? 6 மாதம் எதுக்குங்க, ஒரு நல்ல ஆளாக போடுங்க, 2 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் இருக்கூட போடுங்க, நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னாரு. பண்ணலை. இது ஒரு பார்ட்டு. இப்படி ஆளுநர் வந்து இப்படியும் வந்திருக்காரு அப்படியும் வந்திருக்காரு, மசோதாக்களை நிறுத்திட்டாரு அப்படி இப்படின்னாங்க. எந்த மசோதாக்கள்னு சொல்லலை. அவரை அவரை நீக்கிட்டு முதலமைச்சரை கொண்டு வர்ற அதுதான் வேந்தர் பதவி. வேந்தர் பல்கலைக்கழகங்களில் ஒரு 12 பல்கலைக்கழகங்கள் அதில் ஒன்று சித்தா, சித்த மருத்துவம்னு அடிக்கடி இவர் பேசினே இருப்பார், மா சுப்பிரமணியம். அந்த 12 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதல்வரை நியமிக்கணும்னு ஏற்கனவே கேரளா இதே மாதிரி போய் நியமிச்சிட்டாங்க. அது உச்சநீதிமன்றம் போய், உச்சநீதிமன்றம் யூஜிசி விதிகள் பிரகாரம் வேந்தர் வந்து கவர்னர் தான், நீங்கள் தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீ 12 மசோதா இங்கே தான் அனுப்புகிறீங்க, அதை எப்படி கவர்னர் நிறைவேற்றுவார்? நிறுத்தி வச்சிட்டாரு. 12 பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் முதலமைச்சர் அப்படின்ற சட்ட மசோதா நிறுத்திட்டார். அதனால் நாட்டுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்று, கூட்டுறவு சங்கங்களை தனி அதிகாரி போட்டு கலைக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள்னால் அது தேர்ந்தெடுக்கப்பட்டது, எலெக்டட் பாடி அது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கலைக்கணும் இல்லை அது சரியாக செயல்படலைன்னா அதுக்கு தனியாக ஒரு குழு இருக்குது, அந்த குழுக்கிட்ட வரவு செலவு கணக்கிக்கணும், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க அதை சரி பண்ண சொல்லி இது பண்ணுவாங்க. அதுவும் சரி பண்ணலைன்னா உட்காந்து கூடி பேசி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி 2-3 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் தான் கலைக்க உத்தரவிடுவார்கள் மற்ற விஷயங்கள். இது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செட்டப்பையே உடச்சிட்டு நேரடியாக ஒரு ஆளை போட்டு அவர் நினச்சா கழிச்சிடலாம். அப்படின்னா எதிர்கட்சிகளும் இங்கே கூட்டுறவு சங்கங்களில் இருக்குது, நீங்கள் டக்கு டக்குன்னு கலைச்சிட்டு அங்கே தேர்தலில் வச்சு உங்கள் ஆளுங்களை ஆட்சியில் இருக்கணும்னா இதை எப்படி நான் அனுமதிப்பேன் அப்படின்னு கேட்டார். இது ஒரு மசோதா. இன்னொரு மசோதா, தனியார் கல்லூரிகளை அரசு நினைச்சா எடுத்துக்கலாம் அப்படின்றது. தனியார் கல்லூரிகளை அரசு நினைத்தால் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து எப்படி சாத்தியமாகும், அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், எனக்கு இந்த ஆதாயத்தை பண்ணி கொடு இல்லை நான் எடுத்துக்குவேன் அப்படின்றது நடக்குமா நடக்காதா, இதுவும் எனக்கு தெரியாது. ரெண்டுத்தையுமே தூக்கி ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டார். இந்த மாதிரிலாம் நடந்தது. இதுக்கு நடுவில் திருக்குறள் இது மொழிபெயர்த்து தப்பு, அந்த இவருக்கு தமிழ் தெரியாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அவர் அரசியலுக்காக பேசினார். ஆனால் அன்சங் லீடர்கள் பற்றி டீட்டெயில் எடுத்து, அதாவது மறைக்கப்பட்ட இல்லாட்டி அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்களா, நமக்கு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க, எவ்வளோ பேர் வாழ்க்கையை தொலைச்சாங்கன்னா, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்து பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டமாக வச்சு அதை பற்றி தீசிஸ் பண்ணுறவங்களுக்கு நானே வந்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படின்லாம் இது பண்ணார். பல்கலைக்கழக துணை வேந்தர்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டார். இது ஒரு பார்ட்டு. இப்படியே போயிட்டு இருக்குது, இவங்களுக்குள்ள மோதல் நடக்குது. இப்போ வந்து திடீர்னு இந்த விவகாரத்தில் பொன்முடிக்கு உச்சநீதிமன்றமே சொல்லி தண்டனை நிறுத்திடுச்சு. எங்களுக்கே அப்போ குழப்பம், தண்டனை நிறுத்தினா இவர் தகுதியில் எப்போ நீக்கப்படுமா அப்படின்னு. ஆமாம், தண்டனை நிறுத்தி வைப்புனால அந்த இது வந்து விசாரணைக்கு போவோம், ஆனால் தண்டனைக்கு ஸ்டே அப்படின்னா அவர் வந்து அதிலேருந்து விடுபட்டுற மாதிரி தான், விசாரணை தொடங்கி நடந்து அதுக்கப்புறம் என்ன தீர்ப்பு வருதோ அதில் தான் அவருக்கு இதாக கண்டினியூ ஆகும் தண்டனையாக என்னன்னு. அதனால் அது வரைக்கும் அவர் வழக்கமாக தொடரலாம். தகுதி இழப்பு நீக்கப்படும் அப்படின்னாங்க. உடனே தகுதி இழப்பு நீப்போன்னு சபாநாயகர் அறிவித்தார், எம்எல்ஏ பதவி வந்துடுச்சு. தகுதி இழப்பு நீக்கம் தண்டனை நிறுத்தி வைப்புனால அமைச்சர் பதவியும் ஏற்கலான்றது சாதாரணமாக எல்லாருக்கும் இது. ஆனால் இவரு நான் அமைச்சர் பதவி செய்து வைக்க இயலாது, ஏன்னா தண்டனை தான் நிறுத்தி வச்சுருக்காங்களே தவிர
சார்ஜஸ் அப்படியே இருக்குன்னு இவர் ஒரு விளக்கத்தை சொல்லி லெட்டர் எழுதுறாரு. உடனே உச்சநீதிமன்றம் போகிறாங்க. நான் கூட என்ன நினச்சேன், இது மாதிரி இது முன்னே நடந்தது இல்லை, இவர் வந்து அதை நீ உச்சநீதிமன்றமே சொல்லட்டுமே, அதுக்கப்புறம் இல்லை ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது, அதனால் இவருக்கு வந்து எம்எல்ஏவாக இருக்கலாம், சலுகைகள்ன்றது தொடராது அப்படின்னு ஒரு வேளை அறிவிச்சாராம் அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். இல்லை, நாங்கள் தண்டனை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் யார் அதுக்குள்ளே ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு கடுமையாக கண்டித்தாங்க. கண்டிச்சுட்டு மந்திரி அமைச்சர் பதவி 24 மணி நேரத்தில் பண்ணணும், பண்ணலைன்னா பார்த்துங்க, பண்ணலைன்னா அப்புறம் நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆளுநர் வந்து பதில் கொடுத்து நான் பதவி பண்ணி வைக்கிறேன், எனக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் நான் அப்படி நினைக்கல, இதுக்கு முன்னே வந்த தீர்ப்புகள் அடிப்படையில் தான் நான் அந்த முடிவெடுத்தேன்னு அவர் பதில் கொடுத்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிட்டார். இது என்னென்னா ஆளுநருக்கு ஒரு வகையான பின்னடைவு அப்படின்றது தான் இதில் பார்க்கணும். இல்லை அதுதான் கேட்குறாங்க சார், இப்போ வந்து இந்த இடத்துல ஆளுநர் அவருடைய அந்த மாண்புக்கே வந்து ஒரு இழுக்க மாதிரி போயிடுச்சு. நம்ம பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் இன்றைக்கு இந்த சில நாட்களில் வைக்கக்கூடிய விவாதம் இருக்குல்ல சார், அதனால் அவர் ரிசைன் பண்ணி போகிறதான் சரி அப்படின்றது இருக்குல்ல, அந்த இடத்த நீங்கள் எப்படி இருக்கு? நம்ம ஒரு பத்திரிகையாளர்லாம் கணக்கிலேயே வைக்காதீங்க, அவங்க மைண்ட் செட்டெல்லாம் அந்த ரம்மி மேட்டர்லேயே நான் பார்த்தேன். எவ்வளோ சொல்கிறோம் ரம்மி ஸ்கில் கேமு, இது ஆளுநருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சொல்கிற வாதமும் இதுதானே. ஆனால் இவங்க எல்லாம் இந்த உணர்ச்சிக்காரர் தான், இப்போ நீட்டை பிடிச்சி தொங்குறாங்கல்ல, நீட்டுன்றது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, நீட்டு அடுத்த கவர்மெண்ட் வந்து அவன் பெரும்பான்மையாக இருந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதி விலக்கு அப்படின்னு கொடுத்தால்தான் நீட்டுக்கு இங்கே விலக்கு கிடைக்கும். அது கூட யாராவது எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டு எடுத்து கோர்ட்டுக்கு போனான்னா மறுபடியும் அது கோர்ட்டு வந்து அது என்ன ஒரு ஸ்டேட்டுக்கு விலக்கு அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா சுத்தமாக இதாகிடும். அப்போ இந்த மாதிரி விவகாரம்லாம் இருக்கிற வரைக்கும் நீட்டுன்றது இங்கே இருந்து தான் தீரும். நீட்டுன்றது ஒரு போட்டித் தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி மற்ற போட்டித் தேர்வுகள் மாதிரி நீட்டும் ஒரு போட்டித் தேர்வு. இப்போ குரூப் 1 எழுதுகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு, அது போட்டித் தேர்வு தானே? ஐயோ எங்களுக்கு மட்டும் விதிவில் கொடுங்க பண்ணுறாங்களே, டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் தனியாக ஆள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சியே இல்லாமல், டிஎன்பிஎஸ்சி தான் தலைவரே இல்லையா, அதனால் நேரடியாக ஆட்கள் எடுக்குதுன்ற இது வேலைலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டில் விலை கொடு அப்படின்னா என்ன கணக்கு இது? நம்ம மாணவர்கள் எல்லாருக்கும் தயார், நீ பயமுறுத்தாத அப்படின்றதான் எல்லாருடைய வாதமும். மாணவர்கள் ரெடி அப்படின்றப்போ இன்றைக்கி போன வருஷம் நீட்டில் யாருங்க ஃபஸ்ட்டு? இது கிருஷ்ணகிரியா எந்த மாநிலம்? தமிழ்நாடு. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர். அப்புறம் உனக்கு என்ன, நீ யார் நடுவில்? தமிழ்நாட்டு மாணவன் ரெடியாக இருக்கிறான், தமிழ்நாட்டு மாணவன் மாதிரி அறிவுமிக்கவன் இருக்க முடியாது. நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அடித்து நவுத்திடுவாங்க. நீ தான் சொல்கிறியா பானிபூரி ஒன்றும் இல்லாதவன், அறிவு இல்லாதவன். பானிபூரின்றல அந்த மாநிலத்துக்காரர் தான் வந்து உக்காந்துக்கிறாரு ஐபிஎஸ் அதிகாரி. என்ன பிரச்சனைனா நீட்டு வந்து நீங்கள் வந்து போட்டித் தேர்வாக அதை பார்க்க வைத்து அதற்கு இப்போ கேரளா இருக்குது, மற்ற மாநிலங்கள் இருக்குது, அவங்க அந்த மாணவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுக்குறாங்க, அவங்க அந்த போட்டியில் தைரியமாக கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கு இங்கே புலிவாலை பிடிச்சிட்டாங்க, ஈகோ விட்டுட்டா அசிங்கமாகிடும், அதனால் நீட்டு 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 ஐயோ ஐயோ ஐயோன்றது. நீட்டு தேர்வை நீங்கள் முறையாக மாணவர்களை தயார்படுத்தி மாவட்டந்தோறும் 1-2 பயிற்சி மையம் கவர்மெண்ட்டே இலவசமாக வச்சு அந்த மாணவர்களுக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவன் நீட்டு அடிப்பான். இவங்க என்ன பிரச்சனை தெரியுமா, இதெல்லாம் தனியார் கல்லூரி நல்லா வருமானம் பார்த்துருந்தாங்க, நீட்டு வந்தோன்னே அந்த வருமானம் கெட்டுப்போச்சு, இத்தனை பர்சன்டேஜ் நீட்டில் பண்ணணும் உள்ளே வந்தே ஆகணும், அப்போ 15 லட்சரூபா ஃபீஸ்னால் அந்த 15 லட்சரூபா தான் எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. இந்த இதெல்லாம் போனால் தான் ஐயோ நீட்டு அம்மா நீட்டுன்றாங்க. இந்தி மொழியும் அதே தான், இவங்க இஷ்டத்துக்கு சொந்தமாக சிபிஎஸ்சி நடத்துகிறாங்க, அங்கே இந்தி இடம் பார்ப்போம். ஆனால் யார் இந்தி கற்றுக்கூடாது? எங்கள் வீட்டு ஏழை பிள்ளைங்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க, நமக்கு இந்தியே கிடையாது தெரியும்ல, ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி வைக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு? திணிக்கிறத நீ தடு, நான் படிக்கிறத நீ எப்படி தடுக்க முடியும்? என் வீட்டு புள்ள நான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கிறேன், எனக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசையா? தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? இருமொழி கொள்கைன்னு வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் யார் தடுக்கிறதுக்கு? நீங்கள் ஆப்ஷன் லாங்குவேஜ் வைங்க, தமிழ் இங்கிலீஷ் கட்டாயம் வைங்க, ஆப்ஷன் லாங்குவேஜ் ஒன்று இருக்கட்டும், அவங்க கற்றுக்கிறத நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? புரியுதா? தமிழ் தமிழ்ன்றீங்களா? உங்கள் அரசாணையில் தமிழ் இருக்கா? ஏதாவது இங்கே கர்நாடகா போங்க, அரசாணையில் தமிழில் இருக்கும், அவங்க கர்நாடகா மொழியில் இருக்கும், இங்கே அவங்க தமிழில் இருக்கா? நீதிமன்ற வடகாடு மொழியை தமிழில் கொண்டு வர முடியுதா?
அட்லீஸ்ட் உங்கள் ஐடிவிங்க போடுற ட்விட்டில் தமிழ் இருக்காங்க, தங்கிலீஷ் இருக்குது, தமிழ் தமிழ்றீங்க, எங்கே தமிழ் இருக்குது? அப்போது இவங்க எல்லாமே என்னென்னா, இந்த நீட் விவகாரத்துலேயும் நீங்கள் சிலபஸ்ஸு கரெக்டாக 6ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸுக்கு நீட்டுக்கு ஏற்ற சிலபஸ்ஸு மாணவர்கள் கொடுத்தீங்கன்னா அவன் ரெடி ஆவான். கவர்மெண்ட்டு மாணவர்கள், கவர்மெண்ட் மாணவன் அடிப்பான், தமிழ்நாட்டு மாணவன் 7 குழந்தையாக இருந்தாலும் அடிப்பான். ஆனால் நீ அவனுக்குரிய பயிற்சியை கொடுக்கணும். நீ உன் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் பசங்க எதுவுமே இல்லாமல் அவனுக்கு எந்த வித இதுவும் கொடுக்காமல் இன்னொரு பக்கம் சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயா எஸ்பிஓஏ அது இதுன்னு வந்து நிற்கிறான். வேலை மாதிரிலாம் அவங்க படிக்கும் போது அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவன் வந்து போட்டி, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்போ நீயும் என்ன பண்ணுற? அய்யோயோ நீட்டு, அம்மம்மா நீட்டுன்ற என் ப்ராக்டிஸ் கூட அவன் வந்து அடிக்கிறானாலே பாருங்கள். அப்போ பிரச்சனை எங்கே? வாண்ட்டு தான் கவர்மெண்ட் இருக்குது, அதனால தான் சொல்கிறோம். இவங்கள்ட்ட இல்லைன்னா நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? நீங்கள் தான் உட்காந்து பேசிட்டு பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கான தீர்வை பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க தான் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துருக்குறாங்க நீட்டு விலக்கு, அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதிமுக வந்து நீட்டுக்கு பதிலாக இன்னொரு இது வேறு முறையான அதிமுகவுக்கெல்லாம் தெரியுங்க. அதிமுகவுக்கு தெரியும் இவங்க நீட்டு 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 விலக்குன்னொன்னா அதிமுக வந்து இல்லைங்க, இப்போ நான் பேசுகிறேன்னா இந்த மாதிரி அதிமுக பேச முடியாது, ஓட்டு போயிடும். புரியுதா? இங்கே தான் அய்யோ நீட்டு, அய்யோ நீட்டு, அம்மம்மா நீட்டுன்றாங்கல்ல. யாரையா கூப்பிட்டு உக்கார வச்சு ஏன்பா என்ன விஷயம் சொல், சரி உன் புள்ள ஐஏஎஸ் படிக்கணும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், எக்ஸாம் எழுதணும்ல, ரயில்வே போர்டில் ஒரு பெரிய போஸ்டிங்கு, பேங்க்கு பேங்க் எக்ஸாம் என்ன பண்ணுவீங்க? போட்டித் தேர்வு எழுதுவீங்கள்ல, நீட்டு அந்த மாதிரி தானே? அவ்வளோதான். அதுக்கு இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க சிஸ்டம், நம்ம வந்து திடீர்னு அமல்படுத்தணும்னு சொல்ல, இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களும் இருக்குது. அப்புறம் என்ன தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக இது பண்ணுற அறிவு இல்லாதவங்கன்னு நினைக்கிறியா? அதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டு மாணவர்கள் அறிவு இல்லாதவங்க தெளிவில்லான்னு நினைக்கிறியா, இல்லை கல்வியில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறியா? அந்த கல்வியை கொடுன்றான். இதே தமிழ்நாட்டில் தான் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க படிக்கிறது, மத்திய தர பகுதியில் ஸ்கூலில் பெரிய லெவலில் நல்ல கல்வி, பாய்ச்சல் வேகத்தில் இருக்கிற கல்வியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லி போய் பார்த்துட்டு வந்தீங்களே, கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே டெல்லி ஸ்கூலு மாடல் ஸ்கூலு எவ்வளோ தனியார் ஈக்குவலாக இருக்குது. இங்கே அமல்படுத்த வேண்டியதுண்ணா, எதையும் பண்ண மாட்டாங்க. சும்மா இதே லியோனி மாதிரி ஆளெல்லாம் கொண்டு போய் பாடத்திட்டத்தில் போட்டிங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க ஆள். ஆ லியோனிலாம் வந்து தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நிலமை. சரி, ஆளுநர் விவகாரத்தை இப்போ ஆளுநர் விவகாரத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் திமுக கொண்டு போகிறாங்க. ஆளுநர் செய்கிறது வந்து மிக தவறு, தவறான அவர் வந்து நலத்திட்டங்களுக்கு எங்கள் வந்து செயல்பட விடாமல் நலத்திட்டங்கள் மக்களுக்கு போகாமல் அனைத்து திட்டங்களையும் முடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மக்கள் மத்தியில் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு எடுபடக்கூடிய பிரச்சாரமாக இந்த தேர்தல் வியூகத்தில் இது ஒரு பங்காக இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பீடாக எப்படி இருக்கும்? எந்தெந்த நலத்திட்டங்களை ஆளுநர் முடக்கினார்? அவங்க பில்ஸ் எல்லாம் வந்து சரியான நேரத்தில் நாங்கள் கொடுத்தா உடனே அவர் இப்போ சொன்னது தான். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த நிதி சம்மந்தமான மசோதாக்கள் இந்த இதெல்லாம் வந்து நிறுத்துறதே கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டார். இப்படி வந்தோடனே அந்த கொண்டு வராங்கள்ல நில்லுங்கன்னு சைன் பண்ணி கொடுத்து அனுப்புறேன்னு கூட சொல்கிறார் அவர். அந்த அளவுக்கு இது மாதிரி விஷயங்கள் தான் நிறுத்துறார். இவங்க எந்த மசோதான்னு ஓப்பனாக சொல்ல சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் அதே மசோதாவை உச்சநீதிமன்றம் முதற்கொண்டு ஆளுநருக்கு கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிட்டாங்க. கடந்த முறை நலத்திட்டங்கள் அப்படின்றதில் வந்து எந்த இதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே இவங்க வந்து எப்போவுமே திமுகவில் என்னென்னா அப்படியே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்டு விஷயத்திலே பாருங்கள் என்ன பண்ணாங்க, பிஜேபி 6000 திருடான் கை காமிச்சிருந்தாங்க. அதே மார்டின் இவருக்கும் கொடுத்துருக்காங்க. மார்டின் அங்கே கூட ஜாஸ்தி கொடுக்கல, இவங்களுக்கு தான் அதிகம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ் அதிகம் கொடுத்துருக்காரு. இங்கே 509, அங்கே 512 என்னமோ, அங்கே 300. அதே மாதிரி மெகா இன்ஜினியரிங் அங்கே கொடுத்துருக்காங்க. அதோடைய நிறுவனம் இன்னொரு மெகான்றது இது இவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இதுதான் நடந்திருக்க தவிர இவங்க கூட இருக்கிற காங்கிரஸ் வேதாந்தாவில் காசு வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? இதே அதிமுக வேதாந்தாவில் காசு வாங்கியிருந்தாங்கன்னா பண்ணுவாங்க? இதுதான் இவங்க கதை. என்னென்னா இப்போ எலக்ட்ரல் பாண்டு பற்றி பேசுகிறாங்களா திமுகவில்? ஏன் பேசலை? பட்டியல் வந்துடுச்சு, இவங்க பட்டியலும் வந்துடுச்சு. இன்னொன்று, இந்த அதிமுக இருக்குது எலக்ட்ரல் பாண்டு அவங்க தான் பேசுறது வாய்ப்பு இருக்குது, பேச மாட்டேங்கிறாங்க. ஜாபர் சாதிக் மேட்ரு என்ன, நான் பேச்சு பேசினாங்க, ஏய் ஜாபர் சாதிக் அங்கே 15ஆம் தேதி இது பண்ணார், 21ஆம் தேதி இங்கே இருந்தார், நீங்கள் பிடிக்காமல் என்ன செஞ்சீங்க என்சிபின்னு,
அந்த பிரச்சனைலாம் பெருசாக வந்துச்சு அப்படி இப்படி தானே இப்போ ஜாபர் சாதிக்க மாட்டேன்னு ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு தேவைன்னா பேசாமல் மௌனம் காத்துக்கம்னு இருப்பாங்க. இவங்களுக்கு தேவை அடுத்து அடிக்கணும்னா சின்ன மாட்டோட பெருசாகிடுவாங்க. சார் இந்த ஜாபர் சாதிக் மேட்ரு தான் சார் கேட்கணும்னு வந்தேன். பரபரப்பாக வந்துச்சு, இப்போ திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாளாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கே, என்ன நடந்துட்டு இருக்கு சார் அதில்? ஜாபர் சாதிக் விவகாரம் பெரிதாக போய் கொண்டிருக்கிறது, விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது தனியாக போகுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அவர் சில கொடுத்த சில வாக்குமூலங்கள் பேர்ச்சம்பளத்தில் வச்சு மெத்தப்பட்ட நடுவில் வச்சு இங்கே சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு. அதே டைமில் தான் அவருடைய அந்த ஜோயோ அந்த நிறுவனத்தில் 18 லட்சம் ரூபாய்க்கு பேர்ச்சம்பளம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் சினிமா துறையில் மாணவர்கள் மத்தியில், அந்த ஐடி எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி இவங்க மத்தியில், சென்னையில் நாங்கள் பரவலாக அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சினிமாவில் ஒரு பிரபலமான ஒரு மூலியமாக சினிமா துறையிலையும் நான் வந்து முப்பது மருத்துவ விற்பனைலாம் பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி இல்லை, கன்ஃபஷன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கான டீட்டெயில் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லா இதுவும் வந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். ஜேஜென்சி இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து வர மாதிரியே கம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து அடி விழும். அதனால் வந்து இது ஜாபர் சாதிக் மாற்று சின்ன மாற்று கிடையாது, சர்வதேச பிரச்சனை, பலரும் மாட்டுவாங்க. வேகம் எடுக்கும் அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியான காலகட்டம் இருக்கா இல்லை பின்னாடி தான் வரும் அந்த அந்த அவங்களோ? ஏன்னா அவங்களுக்கு புரியும், நீங்கள் வந்து ஏஜென்சிஸ் பார்த்தவர், அதனால் அவங்களோட அந்த வே ஆஃப் பேட்டர்ன், விசாரிக்கக்கூடிய பேட்டர்னை பார்த்தா முன்கூட்டியே வந்து அது வேகம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதுக்கு அடுத்து? ஏன்னா அவரோட இப்போ தான் அவருக்கான அந்த இது முடிஞ்சு கஸ்டடி முடிஞ்சு கொடுத்துருக்காங்க, எப்போ இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஏஜென்சி வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு போய் விசாரணைன்னு கூட நடந்துகிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், சம்மன் கொடுத்து ஒருத்தர் கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை சம்மன் கொடுத்து கூப்பிட்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏஜென்சிலேருந்து எங்கேயா வெளியில் வந்தால் தான் உண்டு. இன்னொன்று கலெக்டிவ் இது நடக்கும், என்னென்ன இது பண்ணுறதுன்னு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக அடித்தா கரெக்டாக அடிக்கணும். ஒரு 10 பேரை மொத்தமாக அடிக்கணும்னா ஒருத்தர் போய் அடித்தா 9 பேர் உசாராயிடுவோம். அப்போ கரெக்டாக பண்ணணுன்றதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க. இன்னொன்று சில விஷயங்கள் வந்து மணி லாண்ட்ரி இது கீழே வரும், அதை வந்து அவங்களுக்கிட்ட கொடுத்து அதை எப்படி இது பண்ணுறது. இன்னொன்று ஒவ்வொரு விஷயமும் வந்து கண்காணிப்பாங்க, ரேடார் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அது எப்போ வேணாலும் நடக்கும். நாளை நம்ம பேசுகிறது நாளை கூட நடக்கும். தேர்தல்கிறதெல்லாம் ஏஜென்சிக்கு கிடையாது, எப்போ வேணாலும் இறங்கி அடிப்பாங்க. உங்கள் நேரத்தை பகிர்ந்து மிக்க நன்றி முத்தலீப் சார்.